ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த மயில் வந்து எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். அடுத்த காம்பவுண்ட்லேருந்து இப்போ நம்ம சைடு வந்து அவங்க அப்படியே தாவி குதித்து நிற்கிறாங்க. ரகசியமாக தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம், ஏன்னா வந்து நம்ம எதுவும் சத்தம் போட்டோம்னா அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், அதனால் மெல்ல அப்படி பிடிச்சோம். ரொம்ப நேரம் இது வந்து அவ்வளோ நேரம் இங்கேயே நின்னாங்க. நின்றுட்டு இந்த நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் காத்திருக்கு. ரொம்ப நேரம் நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து சரி டீ போடலாம் அப்படின்னு பால் எடுத்துக்கிட்டு இங்கிட்டு வர்றேன். அங்கேருந்து வர்றாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷம், என்னையை பார்த்து அப்படியே வர்ற மாதிரியே தோணுச்சு. சரின்ட்டு அங்கே எட்டி வரும்போது நான் ஓடி போயிட்டு இது கேமரா எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வீடியோ எடுக்கலான்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் அசையாமல் நின்னேன், ஏன்னா நம்ம அசைஞ்சோன்னா அதுக்கு வந்து ஆள் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அது அங்கிட்டு இங்கிட்டு போயிடும். நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்ம அது வந்து அங்கேயே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு விதை கூட போட முடியாதுங்க, எல்லாத்தையும் கொத்தி தின்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க டெய்லி வருவாங்க. இப்போ இந்த மயில் வந்து தோகை இருக்கிற ஆண் மயில் வந்து இவ்வளோ கிட்ட இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஒரு 5-6 மயில் கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டமாக வருவாங்க. அவங்க வந்து அதெல்லாம் பெண் மயில், ஆனால் இவங்க வந்து ஆண் மயில், இன்றைக்கி ஒத்தையாக வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் அந்த காக்காய்க்கெல்லாம் சாதம் வைப்பேன், அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க எப்போவும். இதோட அழகை ரசிக்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து இது சுருக்கமாக தான் அந்த வீடியோவை காட்டியிருக்கேன். நான் அவ்வளோ நேரம் வந்து ஷூட் பண்ணேங்க, இதை கையே வலிச்சிருச்சு. கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப சூப்பரான காட்சியெல்லாம் இருக்குது. ரொம்ப கிட்ட பார்க்கலாம் நீங்கள் மயில. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோங்க. என்னோடய மகிழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம நிற்கிறது தெரியக்கூடாது. இந்த மயில் வந்து தோகையை விரித்து ஏன் ஆடுனா, பெண் மயிலை வந்து கவர்றதுக்காக தாங்க நம் ஆண்மயில் வந்து தோகையை விரித்து ஆடுறது. இந்து கடவுள் வந்து இந்த மயில் தோகை இருக்குது பாருங்கள், அதை வந்து அலங்கரிக்குது. கிருஷ்ணர், லக்ஷ்மி, முருகன் எல்லா கடவுளையும், அதனால் தெய்வீகமான ஒரு இதாகவே கருதப்படுது இந்த மயில். சீனர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மெல்ல வர்றாங்க இந்த பக்கம். ஏன் நீங்கள் எட்டி நின்று பிடிச்சிக்கிறீங்க, நானே கிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்குது. நான் வந்து நிற்கிறது அதுக்கு தெரியவே தெரியாதுங்க, அந்த மாதிரி தான் மெல்ல நான் பிடிக்கிறேன். நம்ம வந்து எந்த ஒரு பறவையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். தண்ணி வைங்க பறவைகளுக்கெல்லாம் தண்ணி. நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு இடத்துல அந்த ஒரு 4-5 இடத்துல வைப்போம். நிறைய பறவைகள் வருங்க, நல்லா ஷூட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். நான் எல்லாத்தையும் வந்து நான் பிடிக்கலை, ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அப்படின்னால நான் அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படி விட்டுருவேன். தேனி இருக்குது பாருங்கள், தேனியெல்லாம் வந்து தண்ணி குடிக்குதுங்க. குளவி, தேனி, அதெல்லாம் தேனி இல்லை குளவி, அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்குது. நம்ம சோறு டெய்லியும் காக்காவுக்கு நான் வைப்பேன், அந்த இதை சாப்பிடுவாங்க இவங்க வந்து. மைனா, கிளி, காக்கா, நிறைய பறவைகள் வந்து இப்போல்லாம் வந்து மயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம தேசிய பறவை, இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதில் மேலே ஏறிட்டாங்க. அதோடய தோகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீண்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ சந்தோஷம், அதனால தான் நான் வந்து இது வீடியோ எடுத்தேன். ஒரு காக்கா போனால் கூட அவங்களுக்கு பயங்கர பயம், பயந்துக்கிட்டே எங்கிட்ட அங்கிட்ட திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு ஆள் வர்றாங்க, அதை தான் நான் எட்டி பார்க்குறாங்க அவங்க. இந்த மதில் மேலே தான் அதிகமாக வந்து எல்லா மயிலுமே இருக்கும். நான் ஏற்கனவே கார்டன் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன், அது வந்து பெண் மயில், இது வந்து ஆண் மயில்.
அந்த ஆள் வந்தாங்கன்னு சொன்னால அவங்க வந்து இந்த பக்கம் போனாங்க அந்த பக்கம், அதனால தான் அவங்க இங்கிட்ட குதிச்சிட்டாங்க. இதுலேருந்து நிறையா விதை இதெல்லாம் கிடக்கும். அதே மாதிரி அரிசி நம்ம ஏதாவது கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் குத்தி குத்தி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பரான மயில் பாருங்க. இன்னும் இது தோகை விரிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வந்து சத்தமே போடாமல் மெல்ல தாங்க இந்த வீடியோ எடுத்தோம். கழுத்து பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இந்த வெயில் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மின்னும் அப்படியே அந்த இடம், இந்த கழுத்து பகுதியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மயில் வந்து பறக்குங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா கொத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா மயில் தொகையெல்லாம் உதிர்ந்து நிறையா கொட்டி கிடக்கும். முன்னாடிலாம் நிறையா இருந்துச்சு மயில், இப்போ ஒரு 5-6 மயில் தாங்க நான் டெய்லியும் பார்க்குறேன். முன்னாலாம் நிறையா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயற்கையை ரசித்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.